ஐயோ இன்னொரு நீ பாத்துறா கை வச்சு ஒரு கொண்டு போடுறேன் அந்த அதுக்குல கூட பச்சை மிளகா உப்பு போட்டு எண்ணெய் ஊத்தி வணக்கம் நல்லா டேஸ்டா இருக்கும் பழைய சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து பழைய சாப்பாடு தயிர் ஊத்தி கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதே மிக்ஸ் பண்ணணும் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் செய்யி போகணும் நாங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம் நம்ம பழைய பழைய சோறு பச்சை மிளகா பழைய சோறு எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சாப்பாடு வந்து குண்டால போட்டு வச்சிருக்காங்க இதை வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கே சாப்பிட மாட்டேங்குது இது எங்களுக்கே பத்தாது ஊருக்கு வர ஆகுங்கிறீங்க எங்களுக்கே இது பத்தாது இது வந்து உங்களுக்கு பத்தாதுங்கிறீங்க பத்தாது நான் அஞ்சு பேர் இருக்கிறதுல ஒரு ரவுண்டு கூட எங்களுக்கு வராது இது சுத்தம் எனக்கு சுத்தமாக பத்தாது ஓகே போதுமா கரெக்டும் செய்யணுமே இல்லையா கழிட்டு வந்து நேரத்தை காலையில் முன்கூட்டியா பழைய சோறுல அதனால பழசுங்கிறதுனால நேரத்தை கழுவிட்டேன் நேரத்தை கழுவிச்சு அக்கால பாஸ்ட் பழைய சோறு தயாரிப்பது எப்படி ஆசிரியர் ஹேமா புதுப்பட்டி பட்டணம் ஹேமா சோறையே மாத்திட்டீங்களே பக்கம் தானே ஓகே சின்ன வெங்காயம் சூப்பர் இதுதான் இன்னைக்கான பழைய சோறு பச்சை மிளகாய் வெங்காயம் பக்கத்து வீட்டு சோறுல எங்க வீட்டு சோறு வெங்காயத்தை பார்க்கும் போது ஆசையா இருக்கு ஆனா அது பச்சை மிளகாய் பார்க்கும் போது அப்போ காரம் இருக்கு இருக்கு காலங்கதாலே வயிற்றுக்கு குளிர்ச்சியான ஃபுட் சாப்பிடுறோம் இந்த மிளகா பாத்தீங்கன்னா உப்பு போட்டு வணக்கி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட் அதுல இருக்க காரம் எல்லாத்தையுமே எடுத்துருது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு இந்த வணக்கண மிளகாய்க்கும் சின்ன வெங்காயம் பழைய சாப்பாட்டுக்கும் செம்ம டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஒரு மிளகா முடிச்சிட்டோம் ரெண்டாவது மிளகா என்னதான் நம்ம விதவிதமா கரிசோறு காய்சோறு எல்லாம் சாப்பிட்டாலும் இந்த பழைய சாப்பாடு பச்சை மிளகாய் வேற லெவல் செம்ம செம்ம செம்மையா இருக்கு இதுலயே இன்னொன்னு என்னன்னா பழைய சாப்பாடு வந்து சட்டியில போட்டு சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் செம்ம டேஸ்டா இருக்கு நிஜமாவே உப்பு போட்டு உனக்கு செம்ம அடி தூள் பஞ்சு மிளகாய் கட்டி செம்ம காரம் இறைச்சி கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு
சட்டியில வச்சு சாப்பிடும் போது இன்னும் செம டேஸ்டாவே இருக்கு. இதை சாப்பிடும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வெள்ளங்காட்டுல போயிட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு அவங்கதான் வந்து இந்த மாதிரி பழைய சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் தான் வருது. நிறைய பேர் தான் பழைய சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவலா இருக்கும், நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெளிநாட்டுல எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இது விக்கிறாங்க. ஆமா விக்கிறாங்க, இது அவ்வளவு ஒரு சத்தான சாப்பாடு இது. பச்சை மிளகா சாப்பிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கு, ஆனா லைட்டா வந்து ஒத்தடி எரியுது. உள்ள இருக்க தண்ணி எல்லாம் தலைய உள்ள விட்டு தான் குடிக்கணும் போல. சாப்பிட சாப்பிட கிணறு தோன்ற மாதிரி உள்ள போயிட்டு வருது. சட்டி எவ்வளவு சின்ன வெங்காயம் நல்லா சுருக்குன்னு இருக்கு. சின்ன வெங்காயம் ரொம்ப காரமாவும் இருக்கு. பக்கத்துல சவுண்டு வந்ததுலாம் யாரும் பார்க்க கூடாது. மாடு தண்ணி தண்ணி உருவி மாதிரி மாடு உருவி மாதிரியே இருக்கு. அது என்னதான் இருந்தாலும் நமக்கு எனக்கெல்லாம் உறிஞ்சு குடிச்சாதான் வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அது சின்ன வயசுல இருந்து பழகிருச்சு. இங்க மட்டும் சவுண்டு கேட்கலையாங்க, இருந்தாலும் வர மாட்டேங்குது. கொஞ்சம் சட்டி எடுத்து கமுத்து பார்ப்போம். என்ன பண்றது, வர மாட்டேங்குது. நான் உரிலாம் பார்த்தா எங்க ஊரில் இருந்து பார்த்தே எனக்கு உரியவே வரல. அந்த அளவுக்கு உரியறாங்க. அதெல்லாம் இப்ப உரியாத போது நம்ம உரிஞ்சிடலாம். சத்யா அங்கம்மா போனேன். ஓகே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் தான் வின்னர். ஏய் நான் நிறுத்துங்க. அப்பாடா நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பிரியாணி சாப்பிட்டாதான் வெறுக்கும்னு பார்த்தா பழையசூர் சாப்பிட்டாலும் வெறுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்படம், ரொம்ப நாளைக்கு அப்படம் காலத்துல அது வாய் வாங்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம், ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருந்தது. மண்சட்டியில சாப்பிடும் போது அது நல்லா சின்ன சின்னு வயிறு நல்லா குழு குழுன்னு உள்ள போச்சு. பச்சைமா டேஸ்ட் சொல்லி ஆகணும், செம்ம டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நீங்களும் நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து அதுவும் எப்படின்னா நல்லா ஃப்ரை ஆயிருக்கலாம், அது பிளாக் கலர்ல, அதுதான் வந்து சூப்பரா ஒரு முருன்னு. இது நார்மலா பச்சையா வச்சு சாப்பிட்டோம்னா காருது. காரணம் கறி சாப்பாடு சாப்பிட்டாலும் பழைய சாப்பாடுல இருக்கிற டேஸ்டே தனிதான். பழைய சோறு பச்சைமாவும் கடிச்சுட்டு சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டேன், சாப்பிட சாப்பிட்டு அப்படியே ஜில்லுன்னு பழைய சாப்பாடு நிறைய இருந்தாலுமே அது போறதே தெரியல. என்ன சாப்பிட்டுட்டோம், நல்லா இருந்துச்சு, ஆனா சூப்பரா இருந்துச்சு. லாஸ்டா கொஞ்சம் அள்ளும் போது தண்ணி வரல, அத சட்டி கவிச்சு குடிச்சிட்டாங்க. அப்படியே சொலசங்க கவுத்துல நினைச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். பனிஷ் பண்ண எனக்கு தான் வெயிட் பண்ணி பாருங்க. பனிஷ் பண்ண இன்னைக்கு பனிஷ் பண்றவங்கள இங்க நாலு பேர் தான் பனிஷ்மெண்ட் பண்ண போறாங்க. பனிஷ்மெண்ட் பண்ண போறேன் இங்க நாலு பேர்த்தையும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் இருக்கு, இந்த பாட்டில் நிறைய தண்ணி வச்சிருக்கோம். இந்த தண்ணி பாட்டில் வந்து 3, 2, 1 சொல்லுவேன். இங்க நாலு பேர்ல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அங்க இருந்து மீதி இருக்கிற மூணு பேர் மேல அடிச்சு விடலாம். மொத்தம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 4 ரவுண்ட். இதுதான் இன்னைக்கு பனிஷ்மெண்ட். ஓகே பனிஷ்மெண்ட் ரெடியா இருக்கீங்களா? ஜீவிதா
பாருங்க நம்ம தண்ணி ஊத்தாம குடிக்காம இருக்கிறார்கள் அவங்க இவங்கலாம். இன்னும் புது